அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி. ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு மார்ச் மாதம் 8ஆம் தேதி, அதாவது 8/3/2022. இந்த நாளை தவறவிடக்கூடாது. இந்த நாளில் ஒரு முக்கியமான சிறப்பு ஒன்று இருக்குது, அதை பற்றிய பதிவு தான் இன்றைய பதிவு. மார்ச் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. அதே அன்னைக்கு பார்த்திங்கன்னா சஷ்டி, அடுத்தது கிருத்திகை நட்சத்திரமும் வருது. இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள்னு சொல்லலாம். இந்த நாளில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, அவர்கள் மலை மீது உள்ள முருகன் கோவில் சென்று வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது பொருளாதார ரீதியாக வறுமையில் வாடக்கூடியவர்கள் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால், அதாவது முருகன் பெருமான் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை வச்சுக்கோங்க. உங்கள் குலம் கோத்திரம் சொல்லி, ராசி நட்சத்திரம்லாம் சொல்லி அர்ச்சனை வச்சுக்கோங்க, வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, வறுமை நீங்கும். கோவிலுக்கு போக முடியாது அந்த அன்னைக்கு, எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குது இல்லை முக்கியமான வேறு ஒரு சில வேலைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, வீட்டிலையே மல்லிகைப்பூ மாலை வாங்கி போட்டு, அதாவது முருகப்பெருமான் படம் வச்சுருப்பீங்க இல்லையா வீட்டில், அந்த படத்திற்கு மல்லிகைப்பூவில் மாலை கட்டி போடுங்க, போட்டு வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் அதிகம் நடக்கும். மார்ச் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம். பெற்றவர்களை நினைவில் சுமந்து, கணவனை இதயத்தில் சுமந்து, குழந்தைகளை கருவில் சுமந்து, குடும்ப பாரம் அனைத்தையும் தலையில் சுமந்து, இவை அனைத்தும் சுகமான சுமை என்று சிரித்து கொண்டே சொல்லும் அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். வி கிஷோர்ஜி, ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம், விஜயலட்சுமிபுரம், 52 பஸ் நிலையம் பின்புறம், சென்னை 53. தொலைபேசி எண்கள் 9566-54582, மற்றொரு தொலைபேசி எண் 8939793929 என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு சந்திக்கவும்.